வணக்கம். இப்ப நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நம்ம சேப்பாக்கம் மைதானத்துல கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற நெருக்கடியில மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக 49வது ஐபிஎல் ஆட்டத்தை இப்ப விளையாண்டுகிட்டு வராங்க. சோ நம்ம சிஎஸ்கே அணி என்ன நிலைமையில இருக்கிறாங்களோ அதே நிலைமையில தான் ஜெயிச்சாக வேண்டிய கட்டாயத்துல மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்களும் இருக்கிறாங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டத்துல நம்ம எம்எஸ் தோனி அவர் விரிச்ச வலையில ஒரு வாட்டி இல்ல இரண்டு வாட்டி இல்ல மொத்தம் மூன்று முறை ரோஹித் சர்மா அதே போல மும்பை இந்தியன்ஸ் அணி இவங்க எல்லாருமே சிக்கி இப்ப கம்ப்ளீட்டா மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க சின்ன பின்னமா ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஐபிஎல் வரலாற்றுல 13 வருட ரெக்கார்டையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எம்எஸ் தோனி அவர் நிகழ்த்தி இருக்காரு. அந்த வகையில இன்னைக்கு டாஸ் போடுறப்பவே பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா டாஸ் ஜெயிச்சா. இதுக்கு முன்னாடி இரண்டு வாட்டி சேசிங் பண்ணி ஜெயிச்ச மாதிரி இந்த ஆட்டத்திலையும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தாரு. ஆனா நம்ம எம்எஸ் தோனி டாஸ் ஜெயிச்சு நீங்களே முதல்ல பேட்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவருக்கு முதலாவது மிகப்பெரிய அடி விழுந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்க ஓபனர்களா களம் இறங்குறப்ப அங்கேயும் ரோஹித் சர்மா முட்டாள்தனமான முடிவு தான் எடுத்தாரு. அதாவது ஓபனரா இன்னைக்கு ரோஹித் அவர் உள்ள வராம இஷான் கிஷன் கிரீன் இவங்க ரெண்டு பேருமே களம் இறங்கியிருந்தாங்க. ஆனா கிரீன் 6 ரன் மட்டும்தான் எடுத்தாரு. இஷான் கிஷன் 7 ரன்களுக்கு அவுட் ஆக மூன்றாவது பேட்ஸ்மனா உள்ள வந்த ரோஹித் சர்மா அவருக்கு நம்ம எம்எஸ் தோனி செம்மையான ஒரு வலையை பாத்தீங்கன்னா விரிச்சாரு. அதாவது தீபக் சஹர் அவர் போடுற பந்த கிரீஸை விட்டு வெளியே வந்து அடிக்க ரோஹித் சர்மா அவர் முயற்சி பண்ணாரு. இதை கவனிச்ச நம்ம எம்எஸ் தோனி உடனே ஸ்டம்புக்கு பக்கத்துல வந்து கீப்பிங் பண்றதுக்கு வந்து நின்னாரு. அது மட்டும் இல்லாம பின்னாடி ஃபைன் லெக்ல இருந்த ஃபீல்டரையும் பாத்தீங்கன்னா நம்ம எம்எஸ் தோனி ஃபீல்டிங்ல இருந்து எடுக்க உடனே இதை பார்த்த ரோஹித் சர்மா உடனே ஃபீல்டர் எடுத்துட்டாங்களே அப்படின்னு ஃபைன் லெக்ல பாத்தீங்கன்னா பால தட்டி விட முயற்சி பண்ண பால் பாத்தீங்கன்னா ரோஹித் அவர் கிளவுஸ்ல பட்டு அடுத்த பந்திலேயே இந்த மாதிரி மோசமா நம்ம தோனி வலையில சிக்கி ரோஹித் சர்மா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா டக் அவுட் ஆகி வெளியேறினாரு. இப்படி இருக்க இங்கே பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணியின் மொமெண்டம் ரொம்பவே குறைஞ்சு போயிடுச்சு. சிக்ஸர்களையும் பவுண்டரிகளையும் அடிக்க ரொம்பவே தடுமாறினாங்க. அந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் பிளாண்ட சூரியகுமார் ஒரு 26 ரன்கள் அடிச்சு அவுட் ஆனாரு. அதே போல மற்றொரு பேட்ஸ்மேன் நெஹல் ரொம்ப பந்துகள் விளாண்டு அவரும் அரை சதத்தை கடக்க ஆனா நெஹல் அடுத்ததா 24 ரன்களுக்கு அவுட் ஆக பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட டிம் டேவிட் பாத்தீங்கன்னா வெறும் 2 ரன்கள் மட்டுமே எடுத்து ரொம்ப பெரிய அதிர்ச்சியை மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு கொடுத்தாரு. ஸோ இதனால கடைசி வரைக்கும் ரொம்பவே போராடி மும்பை இந்தியன்ஸ் அணி ரொம்பவே ஒரு லோ ஸ்கோர் மேட்ச் தான் பாத்தீங்கன்னா இந்த ஆட்டத்தில் எடுத்திருக்காங்க. அந்த வகையில் கடந்த இரண்டு ஆட்டத்தில் நல்லா பேட்டிங் பண்ண மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த ஆட்டத்தில் ரொம்ப பெரிய ஸ்கோர் அடிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு களம் இறங்கி இப்ப நம்ம எம்எஸ் தோனி அவர் முன்னாடி எந்த ஒரு திட்டமுமே எடுப்பட முடியாம ரொம்ப மோசமான நிலைமைக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த ஆட்டத்தில் இப்ப மும்பை இந்தியன்ஸ் அணி தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஆட்டத்தில் இப்ப நம்ம சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதிகமாகவே இருக்கு. அந்த வகையில் இந்த ஆட்டம் நம்ம சிஎஸ்கே ஜெயிச்சாங்கன்னா கிட்டத்தட்ட 13 வருடம் கழிச்சு நம்ம சேப்பாக்க மைதானத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை தோக்கடிக்கிறாங்க அப்படிங்கிற இந்த மிகப்பெரிய ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே அணி நிகழ்த்தப்படுவாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம எம்எஸ் தோனி அவருடைய கேப்டன்சியில பேக் டு பேக் சிக்கி சின்ன பின்னம் ஆன மும்பை இந்தியன்ஸ் அணியை பத்தியும் அதே போல இந்த ஆட்டத்தில் ஜெயிச்சு 13 வருட ரெக்கார்டை நம்ம சிஎஸ்கே அணி நிகழ்த்துவாங்களா இதை பத்தியும் உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.